வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். நவம்பர் மாதத்திற்கான பௌர்ணமி எப்போ வருது, எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது, எப்போ கிரிவலம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டதும் இல்லாமல் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. சந்திர கிரகணம் வருது செவ்வாய்க்கிழமை, அதாவது 8ஆம் தேதி, அப்போ கிரிவலம் போகலாமா வேணாமா, அதை மாதிரிலாம் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் அந்த வீடியோவில் தெளிவாக பதில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தகவல் சொல்லிடுறோம். இன்றைக்கி 7ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு ஆரம்பித்து பௌர்ணமி, அடுத்த நாள் 8ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு பௌர்ணமி முடியுது. இந்த நேரத்தில் கிரிவலம் போனால் நல்லது. சந்திர கிரகணம் அப்போ கிரிவலம் போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கான பதில் வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து துர்வாசர் திருக்கோயிலில் பூசாரியாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா சிவனோட தலையிலே சந்திரன் தான் இருக்கார், அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எப்பவும் போல் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொன்னார். அந்த தகவலை நான் இப்போ நான் பதிவு செய்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு எடுத்த வீடியோ. கணிசமான அளவில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற பக்தர்கள் கூட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஒரு அப்டேட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மழை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அதாவது 7ஆம் தேதி காலை 8 மணி நிலவரப்படி திருவண்ணாமலையில் மழை எதுவும் இல்லை, நல்ல கிளைமேட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலையும் இப்போ நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி திருவண்ணாமலை பற்றிய கிரிவலம் பற்றிய தகவல் உங்களுக்கு உடனே கூட வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை டைம்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை டைம்ஸ்.